ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க, அது ஒரு பொடி ரெசிபிங்க. ஆமா, பூண்டு கொப்பரை பொடி. நம்ம பூண்டு கொப்பரை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியா தான் பண்ண போறோம். பூண்டு உடம்புல இருக்க கேஸ் வாய்வு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொப்பரை வயிற்று புண்ணெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம பொடி பண்ண போறோம். ஆல்ரெடி என்னோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பிரண்டை பொடி செஞ்சிருக்கேன், கற்பூரவள்ளி இலை பொடியும் செஞ்சிருக்கேன். இது மூணாவது பொடி தான். இந்த ரெண்டு பொடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், பாருங்க. ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்த்தியா பண்ணக்கூடிய இந்த பொடி, வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம கொப்பரை ஆட் பண்ணிருக்கோம். கொப்பரைன்றது காஞ்ச தேங்காய் சொல்றவங்களோ, அது இந்த மாதிரி ஸ்லைஸா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிருக்கேன். பக்கத்துல இன்னொரு மிக்ஸி ஜார் வச்சிருக்கேங்க. இதுல வந்து பூண்டு தோல் எல்லாம் உரிச்சிட்டு பூண்டையும் கட் பண்ணி எடுத்துச்சு, அதாவது பூண்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இது என்ன ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கப்பு வந்துட்டு நீங்க வந்து பூண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப்பு வந்துட்டு கொப்பரை எடுத்துக்கோங்க. ஏன்னா 1:1 ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப காரமா இருக்கும், சாப்பிட முடியாது. 1:1 கொப்பரை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். பூண்டு பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும், வாய்வு தன்மையை வந்து குறைக்கும், ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கொப்பரை என்ன அப்படின்னா, கொப்பரை வந்துட்டு இந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆகாம வந்து பாத்துக்கோங்க. குறிப்பா வந்து நம்ம இந்த மழை காலத்துல இந்த பொடி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு இது வந்து மழை காலத்தை சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பூண்டு வந்து மழை காலத்துல நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம, ஏன்னா ஜீரணம் ஆகாதுன்றப்ப. அந்த மாதிரி டைம்ல இந்த கொப்பரை பூண்டு பொடி செஞ்சு வச்சுட்டு சூடான சாதத்துக்கோ இல்ல வந்து டிஃபன் இட்லி தோசைக்கோ வந்துட்டு இதை ஆட் பண்றப்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இப்போ இது கூட சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து வரமிளகா எடுத்திருக்கேங்க. என்னோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு 5 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் நான். அப்புறம் வந்துட்டு கூட வந்து மிளகு, உங்களுக்கு வந்து வரமிளகா கம்மியா சேர்க்கணும் அப்படின்னா மிளகு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. நான் மிளகு வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்றேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து பூண்டுலயே வந்து நிறைய காரத்தன்மை இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி வரமிளகாவையும் அப்புறம் வந்துட்டு மிளகும் நம்ம ஆட் பண்ணோம், நிறைய ஆட் பண்ணிட்டா சாப்பிட முடியாதுங்க. அடுத்து வந்துட்டு நான் ஆட் பண்ணப்படுது நமக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு இதுலேயே நம்ம ஆட் பண்ணிடலாங்க. எந்த அளவுக்கு நம்ம உப்பு தேவையோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது வந்து லெமன் சால்ட்டு. இது வந்து லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மல்லிகை கடையில் கேட்டாவே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நமக்கு. இது வந்து ஒரு 2-3 பிஞ்ச் நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 2-3 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக நாம் இதை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொப்பரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன், பாருங்க. அங்கங்கே கொஞ்சம் இந்த பத்தையாக இருக்கணும், அதை அந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா போரசாவும் இருக்கணும். இந்த கொப்பரையை வந்து இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், அந்த லெட்டர் லெமன் சால்ட்டோட புளிப்பு தன்மையும் இருக்கணும். இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு திருப்பி கொஞ்சம் மிளகு வேணும்னா மிளகு, இல்லை சிகப்பு மிளகா வேணும் சிகப்பு மிளகா, உப்பு எது வேணாலும் ஜஸ்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண வேண்டியது கிரைண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அதே டைமில் நான் அந்த சின்ன மிக்ஸி ஜாரில் வச்சுருந்தேன் பூண்டையும் பார்த்தீங்கன்னா கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன் நான். அதாவது அங்கங்கே நமக்கு அந்த பல்லு பல்லாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்கணும். ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கவே கூடாது, ரெண்டுமே வந்து கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இதை ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கு கீ மட்டும் தாங்க ஆட் பண்ணணும், எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. கீ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த கீ நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு விழுது, அதை ஃபர்ஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாங்க. பூண்டை வந்து நான் கடாயில ஆட் பண்ணி வச்சிருக்கேங்க நான். இப்போ இது நல்லா லேசா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த நெய்யில வதக்கிக்கணுங்க. நம்ம நல்லா கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா அந்த பச்சை வாசனை வந்து போற வரைக்கும் இதை லைட்டா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா அங்கங்க அந்த ஒயிட் ஒயிட்டா தெரியுது வந்து பல்லு, அந்த பல்லு வந்து அங்கங்க இருக்கணும். நமக்கு ரொம்ப வந்து மையா அரைக்கவே கூடாது, கொரகொரப்பா இருக்கிறது இந்த மாதிரிதான் அங்கங்க பல்லு இருக்க மாதிரி அரைச்சிட எடுத்துக்கணும். இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இருக்கோங்க. நல்லா ஹெவியா அந்த பூண்டோட வாசனை நெய்யில கலந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. நமக்கு நல்லா வந்து அந்த கொஞ்சம் அதாவது ஓரளவுக்காவது பச்சை வாசனை வந்து போகணும் நமக்கு, அந்த மாதிரி வந்து வதக்கி போகும். ஹெவி பூண்டு ஸ்மெல் நல்லா வரும் இதுல. இப்போ உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்க வதக்கினீங்க அப்படின்னாவே அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் ஃபுல்லாவே எடுத்துரும், அதாவது ஈரப்பதம் ஃபுல்லா போயிடும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஈரப்பதம் குறைஞ்சி லைட்டா ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கொப்பரை போட்டு, இந்த கொப்பரை விழுதையும் இதுல நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு இதை நாம கம்ப்ளீட்டா வந்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் இங்க நான் இதை.
இது வந்து எப்படின்னா ஒரு 3 to 5 minutes வந்து நல்லா நீங்க வந்து இதை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லேயே, ஏன்னா அடி பிடிக்க கூடாது. எதுக்கு அப்படின்னா இந்த வந்து இதுல இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் இழுக்கிற வரைக்கும் நம்ம வதங்கினாதான் நம்ம நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியும். கொப்பரையை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஆயில் ஸ்மெல் வந்துடும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பூண்டோடு வைக்கிறதால ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பழசாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் ஆட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்பைசியா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் மிளகு நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வரமிளகாதான் வேணும்னா அதுவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டா இருக்கு, ஏன்னா வந்து பூண்டோட காரத்தன்மை வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் பூண்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கொப்பரையும் ஆட் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு பூண்டு நல்லா காரசாரமா வேணும்ன்றவங்க அந்த 1:1 ratio நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப சிவியர் காரமா இருக்குங்க. இல்ல ஓகே கொஞ்சம் அந்த கொப்பரை வந்து இருக்கட்டும், நமக்கு அந்த வயிறு புண்ணெல்லாம் சரி பண்ணணும், ரொம்ப காரத்தன்மையா இருந்தா இதுவே நமக்கு பூண்டு நிறைய காரமா எடுத்துக்கிறது அதனால நமக்கு வயிறுல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வேண்டாம் நினைக்காம நீங்க 1 பூண்டு அப்படின்னா 1.5 கொப்பரையும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து சொன்ன 3 to 5 minutes நல்லா வதக்கணும் நீங்க. அப்பதான் அந்த வந்து அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு ரெண்டுமே நல்லா டைட்டா பைண்ட் ஆகும். உங்களுக்கு நம்மளோட கொப்பரை பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சூடாயிடுச்சு. அவ்வளவுதான், பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஜெனரலா நம்ம பொடி எப்படி பண்ணுவோம், நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் வச்சு பொடி ரெடி ஆயிடும். ஆனா இது அப்படியே டோட்டலா வந்து அப்சைட் டவுன் தான். இது என்னன்னா நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வதக்குறோம். இந்த பொடி ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா நல்லா எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பவுல்ல, அதாவது ஒரு டப்பாலையோ இல்ல வந்து ஏதாவது கண்டெய்னர்லயோ நீங்க கிளாஸ்லயோ இல்ல பிளாஸ்டிக்லயோ நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நல்லா ஆறணுங்க. இது வந்துட்டு உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப காரத்தன்மையா இருக்கும். ஒரு 3 to 4 days விட்டுறணும். டெய்லி கலரி மட்டும் விட்டுட்டு ஒரு 3 to 4 days அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் கொஞ்சம் பூண்டோட காரம், அந்த பூண்டோட காரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இப்பவே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. ஆனா பூண்டு காரத்தன்மை குறையறதுக்கோசம் தான் நான் சொல்றேன், ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது நல்லா ஆனதுக்கு அப்புறம் பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. நம்மளோட சூப்பரான பூண்டு கொப்பரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னுட்டு. இது கோர்ஸா இருந்தா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றதும் சொல்லிடுறேன் நானு. ஜெனரலா நம்ம பொடியோட நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடுவோம், அதே மாதிரியும் சாப்பிடலாம். ஆனா இதுல இன்னொரு டைப் இருக்கு. இட்லி தோசைக்கு நீங்க சாப்பிடுறப்ப கொஞ்சமா தயிர் விட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு, நம்ம எண்ணெய் விட்டு கலக்கிற மாதிரி தயிர் விட்டு கலந்துட்டு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப 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 டேஸ்டா இருக்குங்க. நம்ம பூண்டோட ஸ்பைசினஸ், சிகப்பு மிளகா, மிளகு இதெல்லாம் சேர்ந்து அந்த கொப்பரையோட பிளெண்ட் ஆறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த லெமன் சால்ட் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.